வணக்கம். இலங்கை அரசு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உலக அளவில் மிகப்பெரிய இம்பேக்டை வந்து உண்டாக்கியிருக்கு. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து சின்ன வெங்காயம், ஈரோடு மஞ்சள், ஊட்டி உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இலங்கைக்கு ஏற்றுமதி ஆகும். நாமக்கல்லேருந்து முட்டை அதிகமாக ஏற்றுமதி ஆகும். ஆனால் இலங்கை அரசு இந்த இறக்குமதிக்கு எல்லாமே வந்து தடை விதிச்சிருச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி தடை விதிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்நாட்டில் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கலாம், அங்கே உள்ள வியாபாரிகள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த மாதிரி தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து மஞ்சளை கொண்டு கொடுத்துட்டு தங்கக்கட்டியை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தங்கம் கொடுத்து மஞ்சள் வாங்குகிற அளவுக்கு உள்நாட்டில் தேவை இருந்தோம், ஆனால் விளைச்சல் இல்லாமல் இருந்தோம், இறக்குமதிக்கு ஏன் தடை அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் ஏற்றுமதியில் பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை அரசு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்குது. குறிப்பாக வெத்தலை ஏற்றுமதிக்கு பாகிஸ்தானுக்கு வந்து தனி கார்கோ ஃப்ளைட், வெத்தலை மட்டும் ஏற்றிட்டு ஒரு ஃப்ளைட்டே வந்து பாகிஸ்தானுக்கு போய் இறக்கிட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு ஏற்றுமதியில் இவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஆப்ரேஷன்லாம் வந்து முற்றிலுமாக தடைப்பட்டாலும் இந்த வெத்தலை ஏற்றுமதி வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட் கொடுத்து வெத்தலை ஏற்றுமதியை பண்ணாங்க. அதுக்கடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி இறக்குமதி. ஐரோப்பிய நாட்டிலிருந்து, பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து, அந்த கூட்டமைப்பிலிருந்து நிறைய பொருட்களை வந்து இலங்கை வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக எந்த பொருளையும் இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டுட்டு ஏற்றுமதிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இது வந்து ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பிலிருந்து ஒரு லெட்டரே சமீபத்தில் வந்தது. என்ன அப்படின்னா, எங்கள் நாட்டிலேருந்து நீங்கள் எதுவுமே வாங்க மாட்டீங்க, ஆனால் எங்கள் நாட்டை ஒரு சந்தையாக நீங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கீங்களே, ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஒரு வழி பாதை அப்படின்றது வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்து பழையபடி எங்களோடையும் பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதாவது இறக்குமதியும் பண்ணுங்கள் ஏற்றுமதியும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக இலங்கை அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான பிரமுகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து உள்நாட்டில் வந்து வியாபாரம் பெருகணும், விளைச்சல் பெருகணும், அதுக்கான முன்னெடுப்புகளை இந்த அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இறக்குமதியை தடை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, அமெரிக்க டாலருக்கான இலங்கை ரூபாய் மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி சந்திச்சிச்சு. ஸோ இந்த வீழ்ச்சியை நாம் சரிக்கட்டி பழைய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இறக்குமதியை முற்றிலுமாக நிறுத்தணும். அதுதான் வந்து முக்கியமான காரணம். அதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லா இம்போர்ட்டையும் நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்போ ஒரு பொருளாதார பேராசிரியர், இலங்கையை சேர்ந்தவர் தான், அவர் ஒரு முக்கியமான செய்தி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மலேசியா 90கள் காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சந்திச்சுது. அதாவது தங்களோட நாணயம் அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி ஆச்சு. அப்போ இறக்குமதியை நிறுத்தக்கூடிய கண்டிஷன் வந்தாங்க. இறக்குமதியை நிறுத்தினா தான் வந்து நம்மளோட நாணயத்தோட மதிப்பு வந்து ஸ்டெடியாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் இப்போ இலங்கைக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி மலேசியாவுக்கு இருந்தது. அப்போ மலேசிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னா, ஒரு இம்போர்ட்டு கூட தடை பண்ணலை. மாறாக மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு இல்லை அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ இந்த இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து மக்கள் வாங்க வேண்டாம், அதை முற்றிலுமாக தவறுங்க, நம்ம கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் உள்நாட்டில் அரசாங்க சலுகையை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து மக்களுக்கு சொன்னது. மக்கள் அதை கேட்டாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, இறக்குமதி எதுக்குமே வந்து தடைங்கிறது இல்லை, ஆனால் இறக்குமதி எதுவுமே ஆகலை. மக்கள் வந்து கவர்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்மளோட நாடோட பொருளாதாரம் வந்து மேலும் உயரணும், பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த முன்னெடுப்பை இலங்கை அரசு எடுத்திருக்கலாம். அதை அப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து தேவையான ரொம்ப அத்தியாவசிய ரொம்ப தவிர்க்க முடியாத பொருளை மட்டும்தான் மக்கள் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் பல்வேறு நாடுகள்லேயும் வந்து இலங்கை அரசு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு விமர்சனமும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இலங்கை அரசு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்குமா அப்படின்றது தெரியல. இந்த இலங்கை அரசோட இறக்குமதி தடையில் தமிழகம் மிகப்பெரிய பாதிப்பை வந்து தமிழகத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா மித்த ஸ்டேட்லேருந்து இலங்கைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட தமிழகத்துலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதா வந்து காஸ்ட் குறைவு, தமிழகத்தில் கிடைக்காத பொருளும் கிடையாது. ஸோ இங்கேருந்து எல்லா பொருளுமே இங்கேருந்து ஏற்றுமதி ஆகும் இலங்கைக்கு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் வந்து இலங்கை அரசு நிறுத்திட்டு அவங்க ஏற்றுமதி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உலகளவில் விமர்சனமும் வருது, நிறைய ஏற்றுமதியாளர்கள் தமிழகத்தில் உள்ள ஏற்றுமதியாளர்களும் பாதிக்கப்படுறாங்க.